ஹேர் லாஸ் ஃபேஸ் பண்ற பர்சனா நீங்க, உங்களுக்காகவே பேசிக்ஸ் ஹேர் ஸ்டுடியோ அட்வான்ஸ்ட் ஹேர் ரீஸ்டோரேஷன் பண்ணி தராங்க. முக்கியமா நான் சர்ஜிக்கல் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தராங்க. கான்டாக்ட் நம்பர் 8056219664. வணக்கம் நண்பர்களே, நேற்று அண்ணன் நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் நடித்து தயாரித்துள்ள சரக்கு இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்துக்கிட்டேன். சில அசம்பாவிதம் வேற நடந்து போச்சு. அதாவது அந்த தொகுப்பாளினி அந்த கம்பேர் பண்ணுற பொண்ணுக்கு வந்து நான் மாலை போட்டேன். ஆக்சுவலாக மாலை வந்து போடக்கூடாதான், அது நான் போட்டதுக்கப்புறம் தான் தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, பொதுவாகவே நான் இருக்கிற நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னாக்க நல்லா கலகலப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் செயல்படுறவங்க தான் இந்த கூல் சுரேஷ். நேற்றும் அதே மாதிரி தான் ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணது, அது விபரீதமாக ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி சோசியல் மீடியாலெல்லாம் அதை பற்றி தான் போட்டுட்ருக்கேன். எனக்கே மனசு வந்து ரொம்ப தர்ம சங்கடமாகி போச்சு. ஏன்னா கூல் சுரேஷ் கலந்துக்கிற நிகழ்ச்சினாலே இதே ஒரு ஃபன் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இது வந்து அடுத்தவர்கள் முகம் சுளிக்கிற மாதிரி ஆகி போனது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமானதாக நிலைமையில் தான் இருக்கிறேன். அந்த பெண், அவங்க பேர் தெரியல, அவர்களுக்கும் நான் எனது பகிரங்கமான மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. அது அந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னை அறியாமலே ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணேன், அது வேறு மாதிரி பூகம்பம் ஆகிப்போச்சு. அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் அதே மாதிரி இந்த இதுக்கும் இந்த சம்பவத்திற்கும் அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது முழுக்க முழுக்க நான் தான் காரணம். ஏன்னா தவறு செய்தவன் அது நான் தான், அதை ஒத்துக்கிறேன். சரிங்களா. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, ஆக்சுவலாக அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நானும் அந்த பொண்ணும் சேர்ந்து மேலதெல்லாம் அடிக்கும்போது டான்ஸ்லாம் கூட ஆடினோம். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கும் அந்த பெண் வந்து பெருசாக பரிச்சயம் இல்லாதவங்க தான், நான் பேசினது கூட இல்லை. அந்த டான்ஸ்லாம் ஆடணும், அதெல்லாம் பார்த்துட்டு சரி அவங்க ரொம்ப ஜோயிலாக உள்ளவங்க கூட, சோஷியலாக பழகிறவங்க கூட அப்படின்றதே ஒரு காமெடிக்காக நான் வந்து அந்த மாலையெல்லாம் போட்டேன். அந்த பெண் வந்து திடீர்னு அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிட்டாங்க. அது எனக்கும் ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு நிலைமை தான். ஏன்னா இப்போ குல் சுரேஷ் அப்படின்னாலே அவங்க ஒரு கிறுக்கு பையன்பா, ஏதோ லூசுத்தனமாக பண்ணுவான், விளையாட்டுத்தனமாக பண்ணுவான் அப்படி தான் நீங்களும் எடுத்துப்பீங்க. அந்த ஒரு நோக்கத்தில் தான் நானும் ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணேன். ஆனால் அது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இப்படி ஒரு ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை ஏற்படுத்தணும் அப்படின்றது நான் கொஞ்சம் கூட நினச்சி பாடல. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து நடிப்பில் தான் பெருசாக பிரகாசித்து வர முடியல. அதுக்கப்புறம் இந்த வெந்து தெரிந்தது காடு மாநாடு எஸ்டிஆர் பத்தத்தில் ஸோ இப்படிலாம் சொல்லி என்னோடய ரூட்டை மாற்றி ஏதோ என் குழப்புக்காக நான் ஓடிட்டுருக்கேன். அதனால் எது நடந்திருந்தாலும் அதுக்கு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அந்த அதே மாதிரி இந்த சரக்கு படத்துக்கும் இந்த டீமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இந்த விஷயத்தில். ஏன்னா இது முழுக்க முழுக்க நான் தான் காரணம். ஏன்னா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு பெண் சம்மந்தப்பட்டது. அதனால் அனைவருக்கும் எனது வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செஞ்சு நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் சம்பவம் பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா நான் பண்ணது எல்லாம் விளையாட்டுத்தனமாக தான் எடுத்துப்பீங்க. ஏன்னா கூல் சுரேஷ்னால ஒரு காமெடி பீஸ் தானே, அப்படி தானே எல்லோரும் நினைப்பீங்க. ஸோ அப்படி விளையாட்டுத்தனமாக போயிடும் அப்படின்னு தான் சொல்லி நினச்சேன் நான். அதனால் அனைவர்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும் ரசிகர்கள் அவர்களிடையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள் நான் பண்ணும்போது அதை பார்த்து நீங்கள் நல்லா இம்ப்ரெஸ் ஆகுறீங்க. ஏய் கூல் சுரேஷ்ரா அப்படின்னு உங்களில் ஒரு நண்பனாக அண்ணனாக தம்பியாக நினைக்கிறீங்க. ஸோ நான் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும் இல்லையா. அதை பார்த்து நீங்களும் தவறான வழிகள் எதுவும் போயிடக்கூடாது. அந்த ஒரு நோக்கத்துக்காகவும் என்னை சுற்றி உள்ள நண்பர்கள் அவர்களும் கூட என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு. என் வீட்லேயும் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஆகி போச்சு. ஆக்சுவலாக நான் ரொம்ப விளையாட்டுத்தனமாக தாங்க பண்ணேன். புரியுங்களா. அது எப்போவுமே மற்றவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ணி பேசுகிறாள் தான் இல்லையா. மற்றவங்களும் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் பேசுகிறது எல்லாமே பாசிட்டிவாக தான் மற்றவங்களுக்கு வந்து போய் சேரும் அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, அது எனக்கே ரொம்ப மன வருத்தமாக தான் இருக்குது. மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன், அனைவருக்கும் என்னை வந்து மன்னிச்சிருங்க. சரிங்களா, நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.